அப்புறம் அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 5.3. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா ப்ரீவியஸா வந்து அதே ஸ்டெப், அதனால அது மறுபடியும் போட்டுருச்சு. எக்ஸாம் டேட் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 2 பார்த்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு 3 பார்த்தோம், அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 0 மைனஸ் எக்ஸ் வரும், இந்த சைடு 0 பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் இங்க போட்டிருக்கு. இது வந்து எலிமெண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 0 மைனஸ், அப்ப அந்த எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணும், 0 மைனஸ் எக்ஸ். அப்புறம் அது மாடுலஸ் வேல்யூ, ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் அஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த இடத்துல இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். இது மாடுலஸ் வரப்போ என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். இப்ப லிமிட் வந்து அப்ளை பண்றப்போ டோட்டலா அது வந்து 0 ஆயிடும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ 0 பிளஸ் 0 பிளஸ்ங்கிறப்ப 0 பிளஸ் எக்ஸ் இந்த சேம் திங் அப்படியே எழுதிட்டு 0 வரும். அண்ட் இந்த கொஸ்டின் கொஸ்டின்ல கொடுக்கல, நம்மளா போடுறோம் எஃப் ஆஃப் 0 போடுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 0 தட் இஸ் நத்திங் பட் 0. அப்போ மூணுமே, இதுவும் 0 இதுவும் 0 இதுவுமே 0 வரும். ஸோ மூணுமே ஈக்குவலாக வந்து இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஒன்று ஈக்குவலாக வரலைனாலும் நான் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி வரும். மொத்தம் மூணு டம் இருந்துச்சு, அதில் ஒன்று நான் கண்டினியூஸ், மற்ற ரெண்டுமே கண்டினியூஸ் வந்து. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ. சாப்டர் ஃபைவ்ல நம்ம வந்து மூணு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் 5.1, 5.2, 5.3. அதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது 5.1ல் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு மைனஸ் போட்டாலும் எஃப் ஆஃப் எக்ஸே வந்தால் எஃப் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அவுட் சைடில் வரும் இந்த மைனஸ், அப்படி வந்தால் எஃப் இஸ் ஆர் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஈ பவர் 2, இந்த வேல்யூ கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈ பவர் 2 7.3. இது டேபிள் கிராஸில் பார்த்துக்கலாம், பட் ஈஸியாக கொஞ்சம் இந்த மைண்டில் வச்சுக்கணும். தென் எஃப் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்ததுனாக்கா என்ன சொல்லியிருக்கிறோம், 1/f ஈக்குவல் டு எஃப் டென்ஸ் டு 0. இங்கே இன்ஃபினிட்டி வரப்போ இங்கே டென்ஸ் டு 0, இங்கே எஃப் என்ன ஆயிடும், 1/f அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த பாங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ, இந்த லிமிட்ஸில் வந்து 0 வா ஏ வா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த சைன் தீட்டா வரப்போ 0, சைன் தீட்டா வரப்போ 0. இது இந்த வர்றப்போ நமக்கு வந்து ஏ தான் வரும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் இன்டு ஏ பவர் என் மைனஸ் 1. தென் எக்ஸ்டென்ஸ் 0, தென் எக்ஸ்டென்ஸ் 0 ஆஃப் சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் தீட்டா வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இதே சப்போஸ் இந்த இடத்துல 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா அப்படின்னு வந்ததுன்னா இந்த இடத்துல இந்த பை 2 வந்து வராது, ஜஸ்ட் யூஆர் ரைட்டிங் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதணும். இதே வந்து காஸ் வந்துன்னா இந்த என்ன வரும், பிளஸ் வரும். அதை ரெண்டு பாகாவும் நல்லா ஞாபகம் இருக்கணும். தென் இந்த லிமிட் இது கண்டுபிடிக்கிறப்போ எல்எஸ்எஸ்க்கு ஏ மைனஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்எஸ்எஸ்க்கு ஏ பிளஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எப்போ அந்த என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அது கண்டுபிடிச்சு மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆறாக ஈக்குவல்னா அது த்ரீயும் த்ரீ வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால் இது எப்படி கண்டினியூஸ் அதர்வைஸ் இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ இந்த மூணு எக்ஸசைஸ்க்கு இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5.4 பார்க்கலாம். தேங்க்யூ.